ஏய் ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. கபிலர் எவ்வியூருக்கு வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. அப்போ பாணர் கூட்டம் ஒன்று எவ்வியூருக்கு வந்திருந்துச்சு. வேட்டை பின்புலத்திலிருந்து பாணர்களாக மாறினவங்க. அவங்க கூட்ட தலைவனை மதங்கன்னு அழைப்பாங்க. அவங்களே வேட்டையாடி அந்த விலங்குலேருந்து யாழுக்கு நரம்பு எடுத்து கட்டுவாங்க. யாழ்ன்றது ஒரு இசைக்கருவிங்க. அதே விலங்குடைய தோலை வச்சு பறையும் செய்வாங்க. பொதுவாக நள்ளிரவுக்கு அப்புறம்தான் இவங்க கூத்து தொடங்கும். இவங்களோட அடையாளமே தோல் கருவியான தடாரி தான். அதை துணியில் கட்டிக்கிட்டு கூடையில் வச்சு காவடி மாதிரி தூக்கிட்டு ஊர் ஊராக போவாங்க. கீழேயே விற்க மாட்டாங்க. அப்படி அந்த தடாரி மண்ணை தொட்டால் அங்கே கூத்து நடத்தி முடிச்சுட்டுதான் அதை மறுபடியும் தூக்கிட்டு போவாங்க. அந்த தடாரிங்க எழுப்புகிற ஒலியும் மதங்கனுடைய ஆட்டமும் காட்டையே நடுங்க செய்யும். அப்படி மதங்கன் கூட்டம் அங்கே வந்திருக்குன்னு கேள்விப்பட்ட பாரிக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதுவரை பாரி மதங்கன் கூட்டத்தை பார்த்ததே இல்லை. ஏனோ தெரியல, பரம்பு நாட்டுக்கு மதங்கனுடைய கூட்டம் இதுக்கு முன்ன வந்ததே இல்லை. ரொம்ப காலத்துக்கு அப்புறம்தான் பாரிக்கு தெரிஞ்சது சித்தாற்றங்கரையில் இருந்த நெட்டூர் மலையை சோழன் கைப்பற்றிட்டான்னு. அந்த மண்ணில் வாழ்ந்த இந்த மதங்கர்கள்லாம் இப்போ சோழனுடைய கடல் வணிக வேலைகளுக்கு அடிமைகளாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு. அவங்க இனமே அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச வேணில தான் அதில் தப்பி பிழைச்ச அந்த பாணர் கூட்டத்தை பார்த்து பாரி சந்தோஷப்பட்டிருக்கான். பாரிக்கு 2 மகள்கள். மூத்தவள் பெயர் அங்கவை, இளையவள் சங்கவை. சங்கவையை விட 6 வயசு மூத்தவ அங்கவை. பாரியுடைய குளக்கொடி. அவ அப்பாவுடைய எண்ணத்தை அவருடைய கண்லேயே தெரிஞ்சுப்பா. தாய் ஆதினிக்கு அங்கவை மேலே இருந்த ஆச்சரியம் எப்பையும் நீங்கினதே இல்லை. தான் அறியாத பாரியை இவன் எப்படி கண்டறியிறான்னு எத்தனையோ முறை நினச்சிருக்கா. எது ஒன்றையும் அவ கண் கொண்டே பாரி பார்க்கறதும் பாரியின் எண்ணம் கொண்டே அங்கவை யோசிக்கிறதும்னே எப்பையும் நடக்கிற நிகழ்வுகளாக ஆகிப்போச்சு. இப்படிதான் ஒரு நாள் நண்பகல் அருவியில் குளிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்த பாறை மேலே தலைமுடிக்காய பாரி நின்றுட்டு இருந்தான். அங்கே வந்த ஆதினியும் அங்கவையும் பாறை மேலே ஏறினாங்க. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தையேன்னு அங்கவை கேட்டா. குரல் கேட்டு திரும்பாமையே கண்டுபிடின்னு பாரி சொன்னான். எதிர்க்க பறந்து விரிஞ்சு கிடந்த காடு, பெண்புறம் கேட்குற அருவியுடைய ஓசை, எங்க பார்த்தாலும் சிறகடிச்சு தெரியற பறவைங்க, காற்றுடைய சலசலப்புன்னு எல்லாத்தையும் ஆதினியும் அங்கவையும் கவனிச்சாங்க. பதிலுக்காக காத்துட்டு இருந்தான் பாரி. அதுக்கு ஆதினி சொன்னா, எங்கும் பறவைகளின் குரல் கேட்கிறது. ஏதாவது ஒரு பறவையின் குரலில் துயரத்தின் சாயல் வெளிப்பட்டிருக்கும். அதைத்தான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு. ஆனா அங்கவையோ, இல்லை, தந்தை வேறு ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார், அதை நான் கண்டுபிடித்து விட்டேன்னு சொன்னா. சொல்லும் போதே அவ முகத்துல வெட்கம். பாரி அவளை உச்சி முகர்ந்தான். ஆதினிக்கோ கோபம் வந்துச்சு. அவள் எதை சொல்கிறாள், நீங்கள் எதை பார்த்தீர்கள் சொல்லுங்கள்னு கொஞ்சம் பொறாமையோட கேட்டா. அங்கவை சொன்னா, அம்மா, அதோ அந்த மூலையில் சந்தனவேங்கை மரம் நிற்கிறது பாருங்கள், தந்தை அதை தன் பார்த்து கொண்டிருந்தார்னு சொன்னா. இப்போ ஆதினி முகத்துல அந்த வெட்கம் ஒட்டிக்குச்சு. காதலர்களுக்கு ரொம்ப பிடிச்சது சந்தன வேங்கை மரம். அதனுடைய நறுமணம் காதலை தூண்டக்கூடியதா இருக்கும். இவ்வளவு நேரம் அந்த திசையை பார்த்து கொண்டு நின்றது அதனால் தானான ஆதினி கேட்க, ஆம், நம் மகளையும் காதல் அழைத்து சொல்லும், அதற்குள் நாம் அவளுக்கு செய்ய வேண்டியவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்னு பாரி சொன்னான். என்ன அதுன்னு ஆர்வத்தோட ஆதினி கேட்டா. நிலமெங்கும் அறியப்பட்ட பெரும் புலவர்கள் பரணரும் கபிலரும், அவர்களில் ஒருவரேனும் பரம்பு நாட்டுக்கு வரமாட்டார்களா என பல நாட்கள் விரும்பியிருக்கிறேன். அந்த விருப்பம் இன்று வரை நிறைவேறவில்லை. என் மகள் மனம் முடித்து செல்வதற்குள் அவர்கள் வர வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது. அவர்கள் எழுத்து கற்றவர்கள். அவர்களிடமிருந்து என் மகளும் என் மக்கள் சிலரேனும் எழுத்து கற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும்னு பாரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அது எனக்கான உங்களின் விருப்பம் தந்தையே. அதை விட ஆழமான ஆசைகள் உங்களிடம் உண்டு. அவை நிறைவேற வேண்டும் என்று தான் நான் விரும்புவேன்னு அங்கவை சொன்னான். பாரியே கொஞ்சம் வியந்து, நீ எதை சொல்றன்னு கேட்டான். பரம்பு நாட்டில் முழங்காத பறை இல்லை, ஆடாத கூத்தில்லை, மீட்டாத யாழ் இல்லை. ஆனால் மதங்கர் கூட்டம் இந்த மண்ணை மிதிக்கவில்லை என்ற ஏக்கம் நீண்ட நாள் உங்களின் ஆழ்மனதில் உண்டு. உங்களோடு அமர்ந்து அதை நானும் காண வேண்டும் என்பதுதான் எனது ஆசைன்னு அங்கவை பதில் சொன்னான். அதுக்குள்ள சமையல் தயாராகிடுச்சுன்னு அழைக்கிற குரல் கேட்டுச்சு. நீ போய் முதல்ல சாப்பிடு, நாங்க வரோம்னு மகள் அனுப்பி வச்சான் பாரி. அவனுடைய கண்கள் கலங்கி நின்றுட்டு இருந்ததை ஆதினி கவனிச்சா. மதங்கர் நாட்டை சோழன் அடிமையாக்கி கொண்டான்.
இனி அவர்கள் வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பாரியுடைய குரல் உடைஞ்சது. அவன் தோலை தொட்டு, சரி வாங்க அந்த சந்தன வேங்க மரம் வரைக்கும் போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டா. சின்ன சிரிப்போன பாரி கேட்டான், மகள் இருக்கும்போதே நீ அழைத்திருக்க வேண்டும், அந்த துணிவை ஏன் இழந்தாயின்னு? எனது கண்களை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் தான் அவற்றை நேர்கொண்டு பார்ப்பதே இல்லையேன்னு ஆதினி சொல்ல அவனுக்கு பதில் பேச வார்த்தை வரல. காலம் எவ்வளவு வேகமாக அழைத்து கொண்டு போகிறது! கணவனின் இடத்தை தந்தை எந்த கணம் விழுங்குகின்றான் என்பதை நிதானிக்கவே முடியவில்லையேன்னு நினைச்சிட்டே இருக்கப்போ பாரி சொன்னான், நீதான் எனது கண் கொண்டு பார்த்தவள்னு. ஆதினிக்கு புரியல. உண்மையில் நான் அந்த பச்சை புறாவின் சற்றே மாறுபட்ட குரலொலியைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கவை காதல் பருவத்தில் நிற்கிறாள். அவளின் கண்களின் வழியே அவள் பார்க்க தொடங்கிவிட்டாள். அவளின் கண்களுக்கு சந்தன வேங்கித்தானே முதலில் படும், அதைத்தான் தந்தை பார்த்திருப்பார் என்று நம்பி சொன்னாள்னு பாரி சொன்னான். பிறகு ஏன் அதை ஒப்புக்கொண்டீர்கள்னு ஆதினி கேட்க மெல்லிய சிரிப்போட பாரி சொன்னான், குழந்தைகளிடம் விட்டு கொடுக்கும் போதும் தோற்கும் போதும் தான் ஒரு ஆண் தாய்மையை அனுபவிக்கிறான்னு. இதை ஆதினி எதிர்பார்க்கல. கண் கலங்கி அவன் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டா. நள்ளிரவு நெருங்குச்சு. மதங்கர் கூட்டம் வந்திருக்காங்கன்றதை கேள்விப்பட்டு இரவோட இரவா எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. மதங்கர்கள் யாழ் மீட்ட தொடங்கினதுலேருந்து ஒவ்வொரு இசைக்கருவிகளும் இணைய தொடங்குச்சு. பறை முழங்க ஆவேசம் கொண்டு பெண்கள் ஆட இருளை நடுக்கம் கொள்ள ஆரம்பிச்சது. பாரியுடைய இடது பக்கம் அங்கவையும் வலது பக்கம் ஆதினியும் சங்கவையும் இருந்தாங்க. பின்னாடி முடிய நின்றுட்டு இருந்தான். பாட்டாப்பிரைன்னு சொல்லப்படுற வயசானவங்களாம் உட்கார்ந்துக்கிற மேடையில தேக்கு நிறந்தாரு. அழிஞ்சு போன இனத்துடைய கடைசி பாடகன் தன்னுடைய குரல் நாளங்கள் வெடிக்கிறத போல பாடிட்டு இருந்தான். பாரி உறைந்த நிலையில மதங்கனை பார்த்துட்டு இருந்தான். மூதாதையர்களோட ஆதிக்கூத்து மதங்கன் மயங்கி சரிஞ்சதோட முடிஞ்சது. கூத்து முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனப்போ, உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்னு பாரி சொன்னான். மதங்கன் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்கே நின்றுட்டு இருந்தான். தயங்காமல் கேளுங்கள்னு தேக்கணும் சொல்ல மதங்கன் மெல்லமா, வேற எதுவும் வேண்டாம், கொள்ளிக்காட்டு விதை கொடுங்கள்னு கேட்டான். பாரிக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு பொருள் இருக்கிறதே வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதே. இதை எப்படி மதங்கன் கேட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தேக்கன் சொன்னாரு, பரம்பின் ஆதி பொருட்கள் குலம் தாண்டக்கூடாது என்பது குலநாகினி வாக்கு, வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள்னு சொன்னாரு. குலநாகினியின் வாக்கு காப்பாற்றப்படட்டும், நாங்கள் புறப்படுகிறோம்னு சொல்லி மதங்கன் வேற எதையும் கேட்காம எழுந்தான். அவன் உள்ளங்கையை அழுத்தி பிடிச்சிட்டு இருந்த பாரி தலை நிமிராம எடுத்து வாருங்கள்னு சொன்னான். இந்த சம்பவத்துக்கு மூணு நாள் முன்னாடி மதங்கர் கூட்டம் எவ்வியூர்க்குள்ள வர திசையில அந்த கூட்டத்தில இருந்த பெண் ஒத்தி மயங்கி விழுந்தா. அப்போ பரம்பு வீரன் என்னாச்சுன்னு கேட்டப்போ, நாலு நாளா சாப்பாடு இல்லாம பயணிச்சு வரோம், அதனாலதான்னு சொன்னாங்க. பக்கத்துல கிராமம் எதுவும் இல்லை, உணவுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்ச வீரன் கொஞ்சம் தூரத்தில் இருந்த குளத்துக்கு கூட்டிட்டு போனான். நீங்க உட்காருங்க, நான் மீன் பிடிச்சிட்டு வரேன்னு போனான். கையில வலம் இல்லை, குத்திட்டு இல்லை, எப்படி மீன் பிடிப்பேன்னு மதங்கன் கேட்டான். இடுப்பு துணியில முடிஞ்சு வச்சிருந்த சின்ன காய் ஒன்றை எடுத்து காட்டினான் வீரன். இதை வச்சு எப்படின்னு மதங்கன் கேட்க, பாருங்கள்னு வீரன் அந்த காயை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த கல் மேல வச்சு தட்டினான். அது ரெண்டா உடஞ்சது. ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிட்டான். மறுத்துண்ட நல்லா கல்லுல பொடி பொடி ஆக்கிக்கிட்டு குளத்துல தூவி விட்டான். இது கொல்லிக்காட்டு விதை, மீன்களும் பறவைகளும் விரும்பி உண்ணும், பிறகு சிறிது நேரத்திலே மயக்கம் அடைந்து விடும்னு வீரன் சொன்னான். மதங்கனுக்கு ஆச்சரியம், மீன் எப்படி மயக்கம் அடையும்னு. அதோ பாருங்கள்னு வீரன் மயக்கத்துல நீந்திட்டு இருந்த மீன்களை கை காட்டினான். தேவையான அளவு மீன்களை மட்டும் கொண்டு வந்து அதை நெருப்பு மூட்டுற தீக்களை வச்சு சுட்டு கொடுத்தான். வாய்ப்பிழந்து பார்த்த மதங்கன் அந்த கொல்லிக்காட்டு விதையத்தான் இப்போ பாரிக்கிட்ட கேட்டான். அரண்மனைக்கு போன வீரர்கள் ஒரு தாழி பானையை தூக்கிட்டு வந்து பாரி முன்னாடி வச்சாங்க. எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள்னு பாரி சொன்னான். குல வழக்கங்கள் மீறப்படுறது பார்த்து தேக்கனுக்கும் ஆதினிக்கும்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. யவனர்களுடைய சொலாண்டியா கப்பல் தமிழ் நிலத்துக்கு வந்தது. கப்பலுடைய மாலுமி எபிரஸ் நீண்ட கால கடல் அனுபவம் பெற்றவன். கடற்காத்துடைய குறிப்பறிஞ்சு கப்பலை செலுத்துறதுல கை தேர்ந்தவன். அதனாலதான் அவ்வளோ பெரிய கப்பலான சொலாண்டியாவுடைய பயணம் இவன் வசமே பல ஆண்டுகளாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கப்பலுடைய பாதுகாப்பு தளபதி திரேஷியன்,
கடற்கொள்ளையர்கள்கிட்ட தற்காத்து சோலாண்டியாவுடைய பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமைய இவனே முதற்காரணம். இவனுடைய படை வீரர்களும் அபார திறமை கொண்டவங்க. சோலாண்டியா கப்பல் தொண்டி துறைமுகத்துக்குள்ளே வந்தது. எபிரஸ் நங்கூரத்தை இறக்க உத்தரவிட்டான். சேரர் குலமே அப்போ ரெண்டு வம்சாவளியாக பிரிஞ்சிருந்துச்சு. ஒன்று உதயன் பரம்பரை, வஞ்சிய தலைநகரமாக கொண்டு முசிறிய துறைமுகப்பட்டனமாக அமைச்சு ஆட்சி நடத்தி வந்தான். அவனுடைய நாடு குட்ட நாடுன்னு அழைக்கப்பட்டுச்சு. இன்னொன்று அந்துவன் பரம்பரை, மாந்தைய தலைநகரமாக கொண்டு தொண்டிய துறைமுகப்பட்டனமாக அமைச்சு ஆட்சி நடத்தினான். இவனுடைய நாடு குடநாடுன்னு அழைக்கப்பட்டுச்சு. ரெண்டு பேருமே சேர வம்ச கொடி நாங்கள் தானே உரிமை கொள்ள பார்த்தாங்க. ஆனாலும் முன்னுரிமை உதயன் பரம்பரைக்கே இருந்துச்சு. கடற்கரை மாளிகையில் ஓய்வெடுத்துட்டு இருந்தான் எபிரஸ். வழக்கம் போல பவளக்கற்களும் ரசக்கண்ணாடிகளும் மது புட்டிகளும் இறங்கிட்டு இருந்துச்சு. பதிலுக்கு மிளகும் உதிரவேங்கை மரத்துடைய பட்டைகளும் ஏற்றிட்டு இருந்தாங்க. குடநாட்டில் மிளகு விளையும் பகுதி கொஞ்சம்தான், அதனால் அங்கே வர்த்தக மதிப்பு குறைவுதான்னு எப்பையும் வேகமாக சரக்கு இறக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுலேயே இருப்பாங்க. எபிரஸ் கிளம்புற வேளையில் குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தான் அங்கே வந்தான். எப்படியாவது யவனர்கள் கூட குடநாட்டு வர்த்தகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வந்துடணும்னு இருந்தான். ஆச்சரியம் நீங்காத நிலையில் எபிரஸ் உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு எதிரில் கோளூர் சாத்தான் இருந்தான். நடுவில் கொல்லிக்காட்டு விதைகள் விற்கப்பட்டிருந்துச்சு. எனக்கு இன்னும் நிறைய வேணும், இதுக்காக என்ன விலை கொடுக்கவும் நான் தயார்னு சொல்லிட்டு எபிரஸ் கப்பலை நோக்கி போனான். போன எபிசோடு எண்டில் பாரியா பார்க்க அமைச்சர் கோளூர் சாத்தான் வந்திருக்காருன்னு வீரன் சொன்னதாக சொன்னான் இல்லையா, அது இதுக்காக தாங்க. அவன் காத்திருந்த மாளிகையை நோக்கி பாரி போனான். அவன் வந்த காரியம் நல்லபடியாக முடியுன்ற நம்பிக்கையோடு கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி உட்கார போகிற இருக்கைக்கு முன்னாடி நிறைய தட்டுகளில் பரப்பி வச்சுருந்தான். யவனத்திலேருந்து வாங்கப்பட்ட ரசக்கண்ணாடியும் நடுவில் வைக்கப்பட்டிருந்துச்சு. கண்ணாடி மேலே ரெண்டு யவன அழகிகளுடைய உருவங்கள் கொண்ட மர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. அமைச்சர் பேச ஆரம்பித்தான். பரம்பின் மாமன்னரை வணங்குகிறோம். குடநாட்டு வேந்தன் குடவர் கோவின் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும்னு முன்னாடி வச்சிருந்த பொருளை பார்த்து சொன்னான். வந்ததன் நோக்கம் அப்படின்னு பாரி கேட்க, குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார்னு அமைச்சர் சொன்னான். வணிகம் இயற்கைக்கு விரோதமானதே, அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள்னு பாரி கேட்டதும் அமைச்சருக்கு பேச்சில்லை. வணிகம் தானே ஓர் அரசின் அச்சாணி, வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும், அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்பர்னு அமைச்சர் பூசி முழுகினான். வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம். எந்த மன்னனின் காலடியிலும் பரம்பின் தட்டுக்கள் பணிந்து வைக்கப்பட்டதில்லை என்பதை நீங்கள் அறிவீரா? அமைச்சருக்கு அதிர்ச்சி. பாரி தொடர்ந்தான், இயற்கை வழங்குகிறது, நாம் வாழ்கிறோம், இடையில் விற்கவும் வாங்குவோம், நாம் யார்? கொல்லாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும் அண்ணா? பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமனர்களிடமிருந்து நீங்கள் வாங்கத்தானே செய்கிறீர்கள்னு அமைச்சர் கேள்வி கேட்க, எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் பரிமாறிக்கொள்கிறோம். பகிர்ந்துண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவைன்னு பாரி பதில் சொன்னான். அதுதானே வணிகமும்னு அமைச்சர் தொடர, இல்லை, பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது, வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது. ஆதாயம் மனிதத்தன்மையற்றது, மாண்புகளை சிதைப்பது. யவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப உங்களை தயார் செய்வது, இதனினும் கீழ்மையடைய தூண்டுறதுன்னு சொல்லிக்கிட்டே இன்னும் குரல் உயர்த்தி சொன்னான். நான் சொல்வது விளங்கவில்லையா? எனது காலடியில் யவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகிற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்துக்காக வேறு யாருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான்? அமைச்சருக்கு நடுக்கம் வந்துடுச்சு. உங்களையும் உங்க பரம்பு நாட்டையும் எந்த நேரமும் அழிக்க துடிச்சிட்டு இருக்கான் கூட்ட நாட்டு அரசன் உதயஞ்சேரல். அவன் தான் இப்போ யவன வணிகத்தில் உச்சத்தில் இருக்கான். நீங்க எங்களுக்கு உதவுனா நாங்கள் உங்களுக்கு என்னைக்கும் நண்பர்களாக துணை நிற்போம்னு பணிஞ்சு பேசி பார்த்தான். எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததாலாம் இப்போ நண்பர்கள்னு சொல்லிக்கிறத ஏற்றுக்க மாட்டோம். நட்புன்றது ஆழமானது. உதயஞ்சேரலை போல நீங்களும் வணிகத்தில் உச்சம் தொட்டிருந்தா இந்நேரம் இவ்வளவு பணிவாக பேச சொல்லி உங்கள் மன்னன் அனுப்பியிருக்க மாட்டான்னு பாரி பதில் அடி அடித்தான். அப்படின்னா எங்களுக்கும் குட்டநாட்டு அரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா அமைச்சர். இருக்கு. உதயஞ்சேரலுடைய தந்தை என்னால் கொல்லப்பட்டவன், உங்க மன்னருடைய தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன். அது மட்டுமே உங்க ரெண்டு பேருடைய அணுகுமுறைக்கான வித்தியாசம்னு பாரி சொன்னதும் இதுக்கு மேல இங்க இருக்கிறது மரியாதை இல்லைன்னு கோளூர் சாத்தான் அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க
பாரியுடைய வருகையை அவன் குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன் இவ்வளோ நேரம்னு அங்கவை கேட்டதும் நடந்ததை பாரி சொன்னான். நல்ல வேலை கபிலர் வந்திருக்கிறதால தந்தைக்கு கோபம் வராமல் பேசி அனுப்பியிருக்காருன்னு அங்கவை சொல்ல. ஆமாம், வணிகம் பேசி திரும்புகிற ஒருத்தனுக்கு கை கால்கள் அப்படியே இருக்கிறத பார்க்க எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சுன்னு பாரி சொல்லிட்டு இருந்தான். என்ன வணிகம் பேச வந்தான்னு கேட்டா. அதை நான் கேட்கலையேன்னு பாரி சொல்ல, அதனால தான் அவன் தப்பிச்சு போயிருக்கான்னு சிரிச்சிட்டு இருந்தா. இளையவள் சங்கவை அவன் பக்கத்தில் வந்து அவன் கையை எடுத்து அவன் மடிமேல வச்சுக்கிட்டு சேவல் இறகால வருடி விட்டுட்டு இருந்தா. பாரி கேட்டான், ஆமாம், அவளோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே, எதற்காகனு? மூணு பேருக்கும் அவன் கேள்வியை ஆச்சரியமூட்டுச்சு. என்ன தந்தையே, வந்தவன் உங்கள் மனநிலையை தொந்தரவு செய்கிற அளவுக்கு எதையும் கேட்டானான்னு அங்கவை கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லம்மான்னு பதில் சொன்னாலும் இவ்வளவு தொலைவு மேலேறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது, அவன் பெற விளையும் ஆதாயமாக இருக்கும். என்ன பொருளுக்காக வந்தான் என்பதை கேட்டிருக்க வேண்டும்னு பாரி பேசிட்டு இருந்தான். அதற்காக கவலை கொள்ளாதீர்கள், வந்தவர்களை திருப்பி அனுப்ப எல்லை வரை முடியனும் போயிருக்கிறான் அல்லவா, நிச்சயமாக அறிந்து வருவான்னு ஆதினி சமாதானம் சொன்னான். சங்கவை வருடி கொடுத்தபடியே இருக்க என்னமான பாரி கேட்டான். சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்கும் அல்லவா, அதனால் தான் சொன்னான். அதுக்கு பாரி, மயில் இறகுதான் வருடுவதற்கு ஏற்றதுன்னு சொல்ல, ஆனால் இந்த இறகுதானே உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னவ அவன் முகத்தை பார்த்து, இது சேவலின் இறகு ஆனால் கோழியினுடையதுன்னு சொன்னான். அப்போதான் பாரிக்கு புரிஞ்சது, அறுபதாங்கோழி கிடைத்து விட்டுதான்னு கத்தினபடியே மகள்களை வாரி அணைச்சுக்கிட்டான். எல்லையை கடந்தபடி கோலூர் சாத்தான் ஆட்களோட முடியனும் பரம்பு வீரர்களும் போயிட்டு இருந்தாங்க. முடியனை பார்த்தபடியே விரி ஈட்டி கேடயம் சூரிவால்னு எவ்வளவோ ஆயுதங்களை உருவாக்கி மற்ற நாடுங்க முன்னேறிடுச்சு. இன்னும் இடுப்புல கொம்ப கட்டிக்கிட்டு அலையிற இந்த மலைவாசி கூட்டத்துக்கு வணிகத்துடைய பயனை எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே வந்தான். எந்த பொருளுக்காக வணிகம் பேச வந்தீர்கள்னு முடியன் கேட்கவும் அவனுக்கு சந்தோஷமாகிடுச்சு. பரவாயில்ல, இவனுக்குள்ள வணிகம் பத்தின ஆர்வம் இருக்கிறதால தான் கேட்கறான், அதை ஊதி பெருசாக்கிடலாம், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உதவும்னு கூட வந்தவன் கையில இருந்த கொல்லிக்காட்டு விதையை எடுத்து காமிச்சான். அதை பார்த்து அதிர்ச்சியான முடியன், என்ன விலை கொடுத்திருந்தாலும் மதங்கன் இதை விற்றிருக்க மாட்டான், அவனை என்ன செய்தீர்கள்னு கேட்டான். நக்கல் சிரிப்போட கோலூர் சாத்தான், உனக்கு என்ன வேண்டும் கேள்னு கேட்டான். இங்க பாரியோ முடியன் ஏன் இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தான். பரம்பு நாட்டுடைய வட எல்லையில தோள்கள்ல ரத்தம் கொட்ட கதறி ஓடிட்டு இருந்தாங்க கோலூர் சாத்தானும் கூட வந்த வணிகர்களும். அங்கிருந்த பனை மரத்துல வெட்டப்பட்ட மூணு பேருடைய கைகளையும் தொங்க விட்டுட்டு இருந்தான் முடியன்.